கிறிஸ்டோஃபர் நோலனோட இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் கிராவிட்டி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் எர்த்தில் இருக்கிற பீப்புளை ஸ்பேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு. ஆனால் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணுன்னா ஒரு பிளாக் ஹோலோட சிங்குலாரிட்டியை ரீச் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அது ஏன் ஒரு பிளாக் ஹோலோட சிங்குலாரிட்டியை ரீச் பண்ணணும், தியரி ஆஃப் எவ்ரி திங்க்கும் இன்டர்ஸ்டெல்லார் கிராவிட்டி ஈக்குவேஷனுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிக்கலாம். அது என்னென்னா, நம்ம யூனிவர்ஸ் உருவான பிறந்து, அதாவது பிக் பேங்க்லேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஒரு ரெகுலரான வேலை எவால்வ் ஆகிட்டுருக்குன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சில லாஸ் இருக்குது, இந்த லாஸோட அடிப்படையில் தான் யூனிவர்ஸ் இயங்கிகிட்ருக்கு. ஒரு விஷயத்தோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சால் நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த லாஸ் வச்சு அந்த விஷயத்தோட ஃபியூச்சர் ஸ்டேட்டையும் கம்ப்ளீட்டாக கண்டுபிடிக்க முடியும்னு. இப்போது ஒரு கார் ப்ரெசென்ட்டில் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் கான்ஸ்டண்ட்டாக போகுதுன்னா, 2 மணி நேரம் கழிச்சு அதை எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்குன்னு கேட்டால், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் வச்சு டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம யூனிவர்ஸில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சில லாஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ண முடியும்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அசம்ஷன் ட்ரூனா, நம்ம யூனிவர்ஸில் நடக்கிற எல்லா ஆக்ஷன்ஸ், அவுட்கம்ஸ், அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரே ஒரு தியரி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியணும். அந்த தியரி தான் த தியரி ஆஃப் எவ்ரி திங். நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிற 2 பார்ஷியல் தியரிஸ், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, கிராவிட்டியும் செலஸ்டியல் ஸ்கேல்ஸில் நடக்கிற விஷயத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, குவாண்டம் மெக்கானிக்ஸ் சப்அட்டாமிக் ஸ்கேல்ஸில் நடக்கிற விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக வேறு வேறு. எப்போ அந்த 2 பார்ஷியல் தியரியையும் ஒன்றா கம்பைன் பண்ண முடியுதோ அப்போது ஒரே தியரி வச்சு 2 ஸ்கேல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதுக்கு நமக்கு தெரிஞ்ச 4 ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் எடுத்துப்போம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இந்த 4 ஃபோர்ஸ்க்கும் கேரியர் பார்ட்டிகல்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த கேரியர் பார்ட்டிகல்ஸ் யார்னா, இப்போ உங்களுக்கு செம்ம பசி, கண்டிப்பாக பீஸா சாப்பிட்டே ஆகணும், டக்குன்னு டாமினோஸ் கால் பண்ணி பீஸா ஆர்டர் பண்ணுறீங்க, டெலிவரி பாய் பீஸா டெலிவரி பண்ணுறான், அந்த டெலிவரி பாயில் அவன் தான் கேரியர் பார்ட்டிகல், அவன் டெலிவரி பண்ணுற பீஸா அதுதான் ஃபோர்ஸ், நீங்களும் டாமினோஸும் தான் பார்ட்டிகல்ஸ். இப்போது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வச்சு கேரியர் பார்ட்டிகல்ஸ் பார்க்கலாம். இதுக்கு நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற 2 புரோட்டான்ஸ் எடுத்துக்கலாம். லைக் சார்ஜஸ் ரிப்பல் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். புரோட்டான்ஸுன்றது பாசிட்டிவ் சார்ஜ், 2 பாசிட்டிவ் சார்ஜை கிட்ட கிட்ட கொண்டு வந்தால் ரிப்பல் ஆகும். அப்புறம் எப்படி நியூக்ளியஸ்குள்ளே 2 புரோட்டான்ஸும், அதாவது இத்தனை புரோட்டான்ஸும் ஒன்றா இருக்குது? அதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸை 2 பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யார்? அந்த வேலையை பார்க்குறது தான் இந்த கேரியர் பார்ட்டிகல்ஸ். 2 ரியல் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் ஃபோர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் கேரியர் பார்ட்டிகல்ஸ். கேரியர் பார்ட்டிகல்ஸை விர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஏன் விர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ்னா, அதோட எக்ஸிஸ்டன்ஸை டைரெக்டாக டிடெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த கேரியர் பார்ட்டிகல்ஸ் பீஸாவை டாமினோஸ் கொடுத்து நீங்கள் வாங்கின மாதிரி ரியல் கேஸில் எந்த பார்ட்டிகல் எமிட் பண்ணிச்சு, எந்த பார்ட்டிகல் அப்சர்வ் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியாது. 4 ஃபோர்ஸுக்கும் தனித்தனி கேரியர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கு ஃபோட்டான்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு WMZ போசான்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்க்கு க்ளூவான்ஸ், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்க்கு கிராவிட்டான்ஸ். இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட கேரியர் பார்ட்டிகல் கிராவிட்டான்ஸில் அது மட்டும் இன்னும் ஹைப்போதீட்டிக்கலாக தான் இருக்குது, அதாவது அதோட எக்ஸிஸ்டன்ஸ் தியரியில் மட்டும்தான் இருக்குது. இப்போ பிக் பேங்க்கு போகலாம். இப்போதைக்கு பிக் பேங்க்னா ஒரு ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அந்த ஈவெண்ட் நடந்த அந்த செகண்டை பிளாங்க் எப்போச்சுன்னு சொல்லுவாங்க. எப்போச்சுன்னா கால அளவு. அந்த பிளாங்க் எப்போச்சில் 10^32 கெல்வின் அளவுக்கு டெம்பரேச்சர் இருந்திருக்கும். இப்போ மதுரையில் ஆவரேஜாக 40 டிகிரி செல்சியஸ்ன்னு வச்சுக்கிட்டால் அதை கெல்வின் கன்வெர்ட் பண்ணால் 313 கெல்வின். அப்போ 10^32 கெல்வின்றது ரொம்ப அதிகம். அந்த டெம்பரேச்சரில் நம்மளுக்கு தெரிஞ்ச 4 ஃபோர்ஸும் ஒரே ஸ்ட்ரென்த்தில் இருந்திருக்கணும். எப்படின்னு பார்ப்போம். ஒரு டாப்பை சுற்ற விடுறீங்க. அந்த டாப் சுற்றுறப்ப மேலேருந்து பார்த்தீங்கன்னா அது எல்லா டைரெக்ஷன்லேயுமே சேமாக இருக்கும், ஒரு சிமிட்ரியோடு இருக்கும். அந்த டாப் கீழே விழுகிறப்ப அந்த சிமிட்ரி பிரேக் ஆகுது. இந்த சிமிட்ரி பிரேக் ஆகக்கூடாதுன்னா அந்த டாப்போட ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கணும், அதாவது எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கணும். இதே தான் நம்ம யூனிவர்ஸ்க்கும். பிக் பேங் அப்போ இருந்த டெம்பரேச்சரில் நம்மளுக்கு தெரிஞ்ச 4 ஃபோர்ஸும் ஒரே ஸ்ட்ரென்த்தில் சிமிட்ரியில் இருந்திருக்கும். டெம்பரேச்சர் குறைய குறைய, எனர்ஜி குறைய குறைய அந்த சிமிட்ரி பிரேக் ஆகிடுச்சு. அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இந்த சிமிட்ரியை திரும்ப அச்சீவ் பண்ண முடியணும். ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு 10^31 எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஹியூமன்ஸால் எட்டில் அச்சீவ் பண்ண முடிஞ்ச மேக்ஸிமம் எனர்ஜி 10^12 எலக்ட்ரான் வோல்ட். தியரிட்டிக்கலாக கேல்குலேட் பண்ணப்போ
நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்ச எனர்ஜி 10^12 வோல்ட்டுக்கு மேலே போக போக ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸும் கம்பைன் ஆச்சு. எனர்ஜியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸும் கம்பைன் ஆச்சு. இப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இந்த மூணு ஃபோர்ஸோட கம்பைன் ஆகணும்னா 10^31 எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு எனர்ஜி வேணும். ஒருவேளை இன்னும் ஸ்ட்ராங்கான பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் மூலமாக அந்த எனர்ஜியை அச்சீவ் பண்ண முடிஞ்ச குவாண்டம் கிராவிடேஷனல் எஃபெக்ட்ஸை பிளாங்க் ஸ்கேலில் அப்சர்வ் பண்ண முடிஞ்சால் இந்த எனர்ஜியை அச்சீவ் பண்ண முடியாதது மட்டும் தியரி ஆஃப் எவ்ரி திங்க் இருக்கிற பிரச்சனை இல்லை. குவாண்டம் மெக்கானிக்ஸில் எல்லாமே டிஸ்க்ரீட்னு சொல்லுவாங்க. அதாவது பார்க்கில் அடுத்தடுத்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற ட்ரீஸ் மாதிரி. ஆனால் ரிலேட்டிவிட்டியில் ஸ்பேஸும் டைமும் கண்டினியூஸ். கிராவிட்டியோட குவாண்டம் எஃபெக்ட்ஸ் அப்சர்வ் பண்ணணும்னா குவாண்டம் ஸ்கேல்ஸில் கிராவிட்டியோட எஃபெக்டை மெஷர் பண்ணணும். ஆனால் அந்த ஸ்கேல்ஸை ப்ரோப் பண்ணணும்னா ஹியூமன்ஸால் அச்சீவ் பண்ண முடியாத டெம்பரேச்சர் அச்சீவ் பண்ணணும், அப்சர்வ் பண்ண முடியாத லென்த்ஸை அப்சர்வ் பண்ணணும். பிளாங்க் லென்த் ஹியூமன்ஸால் டெரைவ் பண்ண முடிஞ்ச ஸ்மாலஸ்ட் லென்த். இந்த லென்த்துக்கு கீழே போனால் கிராவிட்டி குவாண்டம் நேச்சர் எக்ஸிபிட் பண்ணும், அதாவது டிஸ்க்ரீட்டாக பிஹேவ் பண்ணணும்னு சொல்ல தியரி சொல்லுது. ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கல் பார்ட்டிகளான கிராவிட்டான்ஸை டிடெக்ட் பண்ணோன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸையும் ரிலேட்டிவிட்டியும் கம்பைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிராவிட்டான்ஸை டிடெக்ட் பண்ணுறது மூலமாக கிராவிட்டியும் குவான்டைஸ்னு ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இன்டர்ஸ்டெல்லர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி குவாண்டம் ஸ்கேல்ஸில் கிராவிட்டி அப்சர்வ் பண்ணணும்னா அதுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி வேணும், பிளாங்க் ஸ்கேல்லையும் அப்சர்வ் பண்ணணும். இது ரெண்டுமே இருக்கிற இடம் பிளாக் ஹோல் சிங்குலாரிட்டி. அப்போ ஒருவேளை அந்த சிங்குலாரிட்டி ரீச் பண்ண முடிஞ்சு குவாண்டம் கிராவிடேஷனல் எஃபெக்ட்ஸை ஸ்டடி பண்ண முடிஞ்சு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் குவான்டைஸ்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சா குவாண்டம் மெக்கானிக்ஸையும் ரிலேட்டிவிட்டியும் கம்பைன் பண்ண முடியும், கிராவிட்டி ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், கிராவிட்டி பற்றி கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அப்போ கூப்பர் ஸ்டேஷனை கரெக்டான பாத்திரத்தில் ப்ளேஸ் பண்ண முடியும், தியரி ஆஃப் எவ்ரி திங் அச்சீவ் பண்ண முடியும்.